வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா, அருமையான நெத்திலி குழம்பு. அதாவது காய்ந்த நெத்திலிய போட்டு கறி வச்சிருக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கங்க. ஒரு டீஸ்பூன் கலந்து தளிப்ப போட்டுக்கங்க. சிறு சீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், வெட்டின ஒரு பெரிய வெங்காயம், இது கூடவே 10 பல்லு பூண்டு. கிண்டி விட்ட கையோட இப்ப வாங்க நெத்திலிய சேர்த்துக்கலாம். இங்க நான் ஒரு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணி வைத்த காய்ந்த நெத்திலிய சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. லேசா வதக்கி விட்டுட்டு கீறி விட்ட 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. நெத்திலி குழம்புக்கு காய்கறிகள் நிறைய போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் என்னென்ன காய்கறிகள் சேர்க்குறேன்னு பாருங்க. வெட்டின 2 உருளைக்கிழங்கு, சின்னதாக வெட்டின வெள்ளை முள்ளங்கி கிழங்கு, கேரட் சேர்த்துக்குங்க, ஒரு வெட்டின தக்காளி பழம். இன்னைக்கு நான் இந்த குழம்புக்கு ஸ்பெஷலாக முருங்கைக்காயை சேர்த்துக்க போகிறேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ வாங்க மசாலா பவுடர்ஸை சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள். இப்போ வாங்க கிண்டி விட்டுக்கலாம். இதில் லேசாக தண்ணி ஊற்றிக்கிங்க, உங்களுக்கு கிண்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மிதமான தீயில வேக விடுங்க. அடுத்தது வாங்க இதில் மொச்சையை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 கைப்பிடி அளவு மொச்சையை வறுத்து அவிச்சு வச்சுருக்கேன். நான் வந்து இதை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சேன். ஒருவேளை நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா குழையாமல் கணக்கை பார்த்து எடுத்துக்குங்க. அடுத்தது இதில் கரைச்சி வச்ச 1/2 கப் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே 1/2 மூடி தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. இல்லைன்னா தண்ணி டின்னு பால் அல்லது மாட்டு பாலை கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் இந்த குழம்ப நல்லா மிதமான தீயில கொதிக்க விடுங்க. ரொம்ப பேர் எனக்கிட்ட குழம்புல தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விட்டால் திரிஞ்சி வருமானு கேட்குறீங்க. சொதியை தவிர்த்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழம்புல நம்ம மசாலா பவுடர்லாம் கலந்து கொதிக்க வைக்கும் போது தேங்காய் பால் திரிஞ்சி வராது. சரி, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வாங்க காய்கறிலாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். காய்கறிலாம் நல்லா வெந்து வந்தோடனே கடைசியாக நான் இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். எனக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து சீக்கிரத்திலேயே குழஞ்சிரும், அதனால தான் நான் கடைசியில் வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான நெத்திலி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க குழம்பு எவ்வளோ பிரமாதமா வந்திருக்கு. மலேசியா தமிழர்களுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தாலே போதும். சிம்பிளாக குழம்பு வச்சு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இதை சுட சுட சோறில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ருசி உங்களுக்கு தெரியணும்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.